ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஆம்ஸ்டர், அதாவது சென்னை பிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறேன். சென்னை ரொம்ப ஃபேமஸான ஒரு இடத்த வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காரு பிட்ஸு. இவர்கிட்ட என்னென்னலாம் இருக்குது, அந்த ஆம்ஸ்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது எல்லாமே. நான் வீடியோ பார்த்தா வந்தேன், இங்கே வந்து பார்த்தா எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டுறேன். அண்ணங்கிட்ட என்னென்னா இருக்குது எல்லாத்தையும் போய் பார்க்கலாம். வாங்க சொல்லுங்கள் என்னென்ன இருக்குது. ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ராடன்ஸ் வெரைட்டியில் எல்லாமே இருக்கும். சிரியனு, டுவாஃபு, கின்னிபிகு, ஆம்ஸ்டர்ஸு, ஜெர்பல், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் இருக்கும். ஸோ அது தவிர எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ், சுகர் கிளைட்ரு, டாரண்டுலா, இக்வானா, இந்த மாதிரி வெரைட்டிஸும் கிடைக்கும் நம்மகிட்ட. நீங்கள் பேர்ட்ஸ் ஏதாவது பண்ணுறீங்களா? பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காக்டெயில் கிடைக்கும். அது தவிர வேணும்னா இந்த 1 or 2 days பிஃபோர் சொன்னீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். சரி, என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே பார்த்துடலாம். ஸோ இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா சிரியன் ஆம்ஸ்டர் சொல்லுவாங்க. ராடன்ஸ்லேயே வந்து ரொம்ப பேசிக்கான வெரைட்டி. ஸோ யாருனாலும் எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து, ஸோ கிளீனிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான பெட். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் அந்த நாய் வளர்க்குறதுக்கு பதிலாக ஆப்போசிட் ஏதாவது வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பெட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலுக்கு நல்லா முடி வளர்ந்துடும், புசு புசுன்னு பொம்மேரியன் மாதிரி உங்களுக்கு முடி வளர்ந்துடும். ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா முடி இருக்காது, ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோதான் இவங்களை பொறுத்த வரைக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா யாருனாலும் ஹேண்டில் பண்ணலாம், கடிக்கிறது எதுவுமே இருக்காது. அப்படியே ரேபிட் மாதிரி தான், ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான் இவங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதான் அப்படியே ரேபிட்டுக்கும் ரேபிட்டுக்கு கின்னிபிக்கு நடுவில் ஒரு வெரைட்டி வேங்க. ஸோ இவங்களுக்கு ஸ்மெல் எதுவும் ரொம்ப இருக்காது. ஸோ 15 days ஒன்ஸ் க்ளீன் பண்ணிங்கன்னா போதும். ஸோ மெயின்டெனன்ஸ் கம்மி தான். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். கேரட்டு, ஸ்வீட் கார்னு, குக்கம்பரு, அப்புறம் இந்த பீன்ஸு, ஒயிட் ரைஸ் கொடுக்கலாம் கொஞ்சமாக, அப்புறம் முட்டை வெள்ளைக்கரு கொடுக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து ஃபுட்டு மட்டும் மாற்றி மாற்றி கொடுங்க, ஒரே ஃபுட்டாக யூஸ் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இவங்க வந்து நல்லாயிருக்கும். லைஃப் டைம் என்ன பார்த்தீங்கன்னா 3-4 வருஷம் இருப்பாங்க. ஸ்பெஷல் ஏதாவது ஃபுட்டு ஏதாவது இருக்கா? இவங்க தனியாக பெல்லட்ஸ், இந்த மீனுக்கு ஃபுட்டு இருக்கிற மாதிரி ட்ரை ஃபுட் தனியாக இருக்குது. ஸோ அதுவும் நம்மகிட்ட எப்பவுமே கிடைக்கும், அதனால கொடுத்துக்கலாம். இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது? இவங்களுக்கு 90% ட்ரீட்மெண்ட்ன்றது எதுவும் கிடையாது. நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனாலுமே வெறும் விட்டமின் டேப்லெட்ஸ் தான் கொடுப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிங், இது கீழே வந்து மரத்துள்ளில் உமி போடும். ஸோ அந்த பெட்டிங்கை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு எந்த டிசீஸும் வராது. ஹீட்டாக இருக்கணும், ரொம்ப பெட்டிங் வந்து நார்மலாக தான், வெட்டாக இல்லாமல் இருக்கணும். ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டான கிளைமேட்டில் இவங்க தாங்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஒரு அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சூடாக இருந்ததுன்னா இவங்களுக்கு ஸ்வெட் ஆகும், ஸ்வெட்டாகவே அந்த டீஹைட்ரேட் ஆகியே இறந்துருவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அதே மாதிரி சீசன் மாறும்போது மட்டும் ஃபுட்டெல்லாம் கரெக்டாக எடுக்கிறாங்களா, லூஸ் மோஷன் ஏதாவது இருக்கான்றதை மட்டும் செக் பண்ணிக்கணும். மற்றபடி எதுவும் ப்ராப்ளம்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் கொடுக்கும்போதே வந்து மெடிசன் அந்த மாதிரிலாம் சேர்த்து எதாவது கொடுப்பீங்க? மெடிசன் சேர்த்து கொடுக்க மாட்டோம். அங்கே போய் எதாவது ஃபுட்டு எடுக்கலை, செய்யலை, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க வீடியோ அனுப்புனாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன மெடிசன் வேணுங்கிறது நம்ம சஜஷன் பண்ணலாம். ஸோ இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா டுவாஃப் ஆம்ஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. ஆம்ஸ்டர்லேயே வந்து சின்ன சைஸ் ஆஃப் ஆம்ஸ்டர் இவங்க. ஆனால் இந்த ஆம்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் கடிப்பாங்க, ஏன்னா இவங்க வந்து கம்யூனிட்டியில் இருந்து பழகிறவங்க. இதை தவிர நம்ம ஹியூமன்ஸ் கை வைக்கிறோம் செய்கிறோம்னா ஒரு சிலது கடிக்குங்க. எல்லாமே கடிக்கும்னு கிடையாது, ஒரு சிலது கடிக்கும், ஒரு சிலது ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. ஆனால் இந்த ஆம்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப துருன்னு இருப்பாங்க. சின்ன பசங்களுக்கு இதை ப்ரிஃபர் பண்ண முடியாது. பெரிய ஆள் இருக்கீங்கன்னா நீங்கள் வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன பசங்களுக்கு டேரெக்டாக கொடுக்க முடியாது. அதில் ஒரு சிலது சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம், அது உங்களுக்கு தெரியணும் எது கொடுக்க முடியும் கொடுக்க முடியாதுன்றது கவனிச்சிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீடிங் எல்லாமே அதே மாதிரி தான், பெட்டிங் சேஞ்ச் பண்ணுறதெல்லாமே அதே மாதிரி தான். ஆனால் இவங்க ரொம்ப ரொம்ப ஆக்டிவ். கலர் ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா சிரியனோட இதில் நிறையா இருக்கும். ஆம்ஸ்டர்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பெட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டாக கண் ரெட்டாக இருக்கும். ஸோ அது ரேபிட்லேருந்து எல்லாத்துக்குமே அப்படி தான். ஸோ அது வந்து அந்த ஒயிட்டுக்கு வந்து கண் ரெட்டாக இருந்தால் அவங்க சர்வை பண்ண முடியுன்ற மாதிரி, அதனால் வர மியூட்டேஷன்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் கண்ணு வச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் வித் ப்ரௌனு, ஒயிட் வித் பிளாக்கு, ஒயிட் வித் ஆஷு, ஒயிட்டு, ப்ரௌனு, இந்த அனில் கலர், இந்த மாதிரி நிறையா கலர்ஸில் வரும். ஸோ கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதில் இந்த பைடு மட்டும் ரேட்டு கூட, இந்த மாதிரி டபுள் கலர்ஸ் மட்டும் ரேட்டு கொஞ்சம் கூட வரும். நார்மல் கலர்ஸ்லாம் சிரியன் ரேட் தான் இருக்கும். அதே காஸ்ட் எவ்வளோ? அதான் 850 நார்மல் கலர்ஸ். பைடு 1200-1500 வரைக்கும் கலர்ஸை பொறுத்து. ஸோ மெயின்டெனன்ஸ் எல்லாமே சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி. இவங்களுக்குலாம் மெயின்டெனன்ஸ் பெரிய இது கிடையாது. அதேமாதிரி ஃபுட் காஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி. 1 kg பெல்லட் வாங்கினீங்கன்னா அதுவே உங்களுக்கு 1.5 to 1.5 months வந்துடும். 1 kg பெல்லட் 100 வரும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஃபீடிங் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான் இவங்களை பொறுத்த வரைக்கும். இதுக்கு டாகு மாதிரி தான், நீங்கள் ஒரு பீஸ் வளர்க்கனாலும் வளர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் 2-3 piece வைக்கணாலும் வைக்கலாம். ஆனால் எப்படின்னா சிரியன்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு டேங்க்கில் ஒரு பீஸ் தான் வைக்க முடியும். ஸோ நீங்கள் பேர் வைக்கிறீங்கன்னா குட்டி போட்டுச்சா மேலே செப்பரேட் பண்ணி தான் வைக்கணும். ஸோ இவங்க வந்து கம்யூனிட்டியாகவே இருந்துப்பாங்க, இவங்க ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் டேங்க் பெருசாக இருக்கணும், சண்டை போட்டுக்கிறதுக்கும் இடம் இருக்கணும், ஃப்ரீயாக அவங்க போய் ஒளிஞ்சிக்கிறது செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இடம் ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா இவங்க வளரலாம். இது கடிச்சா எதுவும் 99% எதுவுமே கிடையாது, ஒன்று சிலது கடிக்க தான் செய்யும். இதெல்லாமே டொமஸ்டிகேட்டட் பெட் தான், நம்ம வீட்டில் வளர்க்குற புறா கோழி மாதிரி தான், கோழி கூத்துனால நம்ம ஆஸ்பத்திரி போகிறதில்ல அந்த மாதிரி தான். ஸோ எல்லாம் வீட்டில் கொடுக்குறது வளர்க்குறதுனால இவங்களுக்கு எதுவும் அந்த பிரச்சனைலாம் கிடையாது. ஸோ இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா மங்கோலியா ஜெர்பல்ஸ்னு வாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எலி மாதிரி இருப்பாங்க, ஆனால் முடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதிகமாக இருக்கும், நம்ம நார்மல் எலி மாதிரி இருக்காது, முடி டபுளாக இருக்கும், புசு புசுன்னு இருக்கும். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி, நீங்கள் யார்கிட்ட சின்ன பசங்க யாருனாலும் ஹேண்டில் பண்ணலாம், கடிக்கவே மாட்டாங்க. ஆனால் துரு துரு ரொம்ப துரு துருன்னு இருப்பாங்க, சிறியனாக இருந்தாலும் சரி டுவாஃபோட ரொம்ப துரு துருன்னு இருப்பாங்க. கீழே விட்டிங்கனாலும் ஓடி கஷ்ட சீக்கிரம் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க. அதேமாதிரி ஜம்ப்பும் பார்த்தீங்கன்னா 1.5 அடி தொட்டி வரைக்கும் ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க வளர்க்குறதா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக வச்சு வளர்க்கணும். இங்கே எனக்கு க்ளோஸ்டு ரூம்னால வெளியில் வந்தாலும் நான் எடுத்து உள்ள விட்டுருவேன், முக்காசி ஆனால் குதிச்சிருவாங்க. ஆனால் குதிப்பாங்க, 1.5 அடி தொட்டி வரைக்கும் எல்லாத்தையும் உங்களால் குதிக்க முடியும், ரொம்ப ஆக்டிவ். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா பேர் ஒன்றாவே வளர்க்கலாம், மேல் ஃபீமேல் பிரிக்கவே வேண்டியதில்லை, நீங்கள் அப்படியே வச்சிங்கனாலும் குட்டி அவங்களே பார்த்து அவங்களே வளர்த்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை பிரிக்கணும் செய்யணும் எதுவுமே கிடையாது, எல்லாமே உங்கள் ராடன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெட்டிங்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும், பெட்டிங்கை சாப்பாடு தண்ணி மட்டும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா போதும், குட்டி ஃபீட் பண்ணுறது அதெல்லாம் அது எல்லாமே அதுங்களே பார்த்துக்கும். நீங்கள் தொந்தரவு பண்ணிங்கன்னா பயத்தில் கடிச்சிருவாங்க ஒரு சில பேர் குட்டிங்களேவே. ஸோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, குட்டி போட்டிருக்கப்போ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ராடன்ஸில் எதுவாக இருந்தாலும். இல்லை ரொம்ப பழகின பேரண்ட்டாக இருந்தால் ஒன்றும் பண்ணாது, உங்ககிட்ட குட்டி போட்டு உங்கள் குட்டி இருக்குது அது வளருதுன்னா அது உங்களை எதுவும் பண்ணாது. வெளிலேருந்து எடுக்கிறது இருந்தால் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா எஜ்ஜாக்குன்னு சொல்லுவாங்க, முள்ளமன்றியோட சின்ன வருஷன் மாதிரி. ஸோ இது வந்து வளர்க்குற மாதிரி உள்ள இது தான். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, யாருனாலும் எடுத்து ஹேண்டில் பண்ணலாம், கடிக்கலாம் மாட்டாங்க. ஆனால் ரொம்ப ஒரு சில பேருக்கு மட்டும் இச்சிங் மட்டும் இருக்கும் அதோட முள் குத்திச்சுன்னா. ஸோ இதேமாதிரி பால் மாதிரி படுத்துப்பாங்க, நீங்கள் எப்படினாலும் எடுத்து விளையாடலாம், நல்ல டேம்டெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் விளையாடுறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஃபுட்டு பார்த்திங்கன்னா கேட் ஃபுட்டு தான் முக்காசி சாப்பிடுவாங்க, இந்த மியோ கேட் ஃபுட் இருக்குல்ல அது, அப்புறம் எக் ஒயிட் கொடுக்கலாம், அப்புறம் வந்து சிக்கன் பாயில் பண்ணி குட்டிங்கலாம் சாப்பிடுவாங்க. ஸோ இவங்க வந்து ஹேண்ட்லிங்கு இதே மாதிரி தான், பெட்டிங் மாற்றுறது இது மட்டும்தான், ரொம்ப இதெல்லாம் கிடையாது, மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான் இவங்க காஸ்ட்டும். ஸோ இவங்கெல்லாம் வந்து இனிஷியல் காஸ்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மற்றபடி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாம் ரொம்ப கம்மி தான். இது எப்படி ப்ரோ நீங்கள் வாங்குவீங்க? இல்லை இது பார்த்தீங்கன்னா லீகலைஸ்டு தான், இதே மாதிரி நிறைய இடத்துலேருந்து இது வருது. ஸோ நம்மகிட்ட பேரண்ட் இருக்கு, ஒரு 5-6 பேரண்ட் இருக்குது, அதுலேருந்து வர குட்டிங்க மட்டும் நம்ம எடுத்து சேல் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இதுலேயுமே வந்து ஒயிட்டு, பிளாக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்டு, ஸோ சால்ட் அண்ட் பேப்பர்னுவோம், சின்னமன், க்ரீமினோ, இந்த மாதிரி 4-5 கலர்ஸில் வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் ஒரு ஒன்று ஒரு ஒரு கலர், இது சால்ட் அண்ட் பெப்பர், சின்னமன், ஆல்பினோ, இந்த மாதிரி கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வரும். இவங்க மேக்ஸிமம் சைஸே இதுதான், இதுக்கு மேலே இவங்க வளர மாட்டாங்க, இதுதான் மேக்ஸிமம் ஃபுல்லி க்ரோன் எஜ்ஜாக்கோட சைஸு. எஜ்ஜாக் இது பேர். பயந்துச்சுன்னா மட்டும்தான் குத்துற மாதிரி ஒரு இது இருக்கும், அப்படி இல்லைன்னா இவங்க ஹேண்டில் பண்ணுறலாம் ஒன்றும் இருக்காது. அவங்க பயத்தில் உசுசுன்னும் போது சவுண்டு கொடுக்கும்போது மட்டும்தான் அது குத்துற மாதிரி இருக்கும், மற்றபடி நார்மலாக தான் இருக்கும். இது கொட்டுமான? லைட்டாக கொட்டும், அது ஒன்றும் இல்லை, பெட்டிங்கில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போதே போயிடும், அது எதுவும் பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் ஆகாதியாக இருக்கும். ஆமாம் உங்களுக்கு இது எஜ்ஜாக் பார்த்தீங்கன்னா பேர் வந்து 8000 வரும் குட்டிங்க, கலர்ஸில் வந்து 10K வந்துடும் பேர். ஸோ அடல்ட்லாம் பார்த்தீங்கன்னா 12-15 ரூபா வரும். ஸோ கலர்ஸும் சைஸ் ஏஜை பொறுத்து ப்ரைஸ் டிஃபர் ஆகும். ஸோ இந்த வெரைட்டி பேர் வந்து சுகர் கிளைடர். சுகர் கிளைடரில் வந்து இது வந்து லூஜிஸ்டிக்னு சொல்லி வர வெரைட்டி. ஸோ இந்த வெரைட்டி கொஞ்சம் காஸ்ட்லியான வெரைட்டி கிளைடரில். இது பார்த்தீங்கன்னா வந்து கிளைட் பண்ணி பறக்கிற மாதிரி இதுங்க இவங்க. இவங்க ஏஜ் பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட என்னென்னா குட்டியை வந்து பவுச்சில் வச்சு கங்காறு மாதிரி வளர்ப்பாங்க. ஸோ குட்டி போடும்போது இவ்வளோண்டி சைஸில் தான் இருக்கும், இது பவுச்சுக்குள்ளே வச்சு நல்லா இவ்வளோ சைஸ் வர வரைக்கும் வயிற்றுக்குள்ளே வச்சு வளர்ப்பாங்க.
அது ஒன்று. இவங்க வந்து அதே மாதிரி ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ரொம்ப ஆக்டிவ், மார்னிங் டைமில் வந்து தூங்க தான் செய்வாங்க. ஏதாவது ஒரு இருட்டான இடம் கொடுத்தீங்கன்னா உள்ளே போய் படுத்துப்பாங்க. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு அப்புறம் செர்லாக்கு முட்டை இது மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு லைஃப் லாங் ஒரு அதான் ஒரு கம்பெனியன் மாதிரி 20-22 வருஷம் வரைக்கும் ஜாலியாக இருப்பாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான், ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ் கிடையாது. அந்த கேஜுக்குள்ளே உங்களுக்கு உள்ளே வைக்கிறத நீங்கள் அழி சாப்பிடாத எடுத்துட்டிங்கன்னா போதும், அது மட்டும் தான் வேலை இருக்கும். பெருசாக நீங்கள் எதுவும் க்ளீன் பண்ண வேண்டியதுலாம் கிடையாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லி விளையாடுறது செய்வாங்க. நீங்கள் நல்லா பழகிட்டிங்கன்னா எங்கேயா விட்டிங்கன்னா உங்கள் மேலே குதிக்கிறது செய்கிறது எல்லாமே செய்வாங்க. இவங்க அப்படியே உடம்புல ஓடுறது செய்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு பார்க்க. இல்லை ஃப்ரீயாக விட்டால் இவங்க அட்மாஸ்பியர் தெரியாது. ஸோ எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிக்க, இருட்டான இடத்துல இருக்கணுன்றது பிடிக்கும். வீட்டில் விட்டிங்கன்னா எங்கே இருட்டான இடத்துல போய் உக்காந்துருக்காங்களாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கசி கேஜில் வச்சுக்கோங்க, நீங்கள் எடுத்து விளையாடும் போது எடுத்துக்கோங்க செஞ்சுக்கலாம். ஸோ மற்ற டைம் உங்களுக்கு வந்து கேஜ் உள்ள இருக்க தான் நல்லது. இப்போ இது கிளைம் பண்ணுமா? ஆ பண்ணோம். லைக் கேஜ் அது இடத்துக்கிட்ட போகும்போது இல்லை சவுண்ட் கொஞ்சம் இருக்கும், வைல்டாக இருக்கிறது கையில் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டேம்டுன்ற வெரைட்டி மட்டும்தான் நீங்கள் கையில் எடுத்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது குட்டிலேருந்து நீங்கள் ஆ குட்டிலேருந்தே கையில் எடுத்து ஹேண்டில் பண்ணால இது பழகுவாங்க. இதில் வந்து கிரே கலர் இருக்கும், நான் கிரே காட்டுறேன். கிரே வந்து பேர் 20,000 ரூபா வரும். இதெல்லாம் வந்து ஒரு பீஸ் 22,000 ரூபா வரும் ஒரு பீஸ். ஸோ கலர்ஸ் வச்சு இது டிஃபர் ஆகும் ரேட்டு. ஸோ இதில் நார்மல் வந்து கிரே கலர்,